மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மின் இருமுனையின் நடுவரை கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில் மின்புலம் அதற்கான சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ நம்ம ஒரு மின் இருமுனை கருதுகிறோம். அந்த மின் இருமுனைகளுக்கு இடையில் இருக்கிற தொலைவு 2a, அதோடய மையத்தை நம்ம ஓன்னு எடுத்துக்கிறோம். அந்த எதிர் மின்துகள் இருக்கக்கூடிய அந்த புள்ளியை ஏனும், நேர் மின்துகள் இருக்கக்கூடிய புள்ளியை பின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த மின் இருமுனைக்கு நடுவரை கோட்டில் அதற்கு செங்குத்தாக ஒரு புள்ளி கருதுகிறோம், அது சி. அந்த புள்ளி சி வந்து இந்த மின் இருமுனையோட மையத்திலிருந்து ஆர் தொலைவில் இருக்குது. சரியா? அப்போ அந்த ஆர் தொலைவில் இருக்கிற அந்த புள்ளி வந்து சி. இப்போ இந்த புள்ளி சியில் இந்த மின் இருமுனையால் எவ்வளவு மின்புலம் அப்படிங்கிறத அந்த சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, இந்த மின் துகள்களிலிருந்து இந்த புள்ளி சிக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு வேணும். சரியா? அதாவது இந்த தொலைவு, இந்த தொலைவு நம்மளுக்கு வேணும். அப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏலேருந்து ஓ எவ்வளோ தொலைவோ அதேலேருந்து தான் பியிலேருந்து ஓவும். அதே மாதிரி ஓலேருந்து சிக்கு இடையில் இருக்கிற தொலைவு. அப்போ இது ரெண்டுமே, இந்த ரெண்டு முக்கோணங்களுமே சம முக்கோணங்கள். சரியா? சம இந்த இதோட பக்கங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அப்போ ஏக்கும் சிக்கும் இடையில் இருக்கிற தொலைவு என்னவோ அதே தான் பிக்கும் சிக்கும் இடையில் இருக்கிற தொலைவு. ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம இந்த தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அப்போ எனக்கு பிசி ஸ்கொயரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். அப்போ ஓசி ஸ்கொயரோட வேல்யூ ஆறு. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து என்னது? ஏ. அப்போ ஏ ஸ்கொயர். அப்போ பிசி ஸ்கொயர் வந்து எவ்வளவு? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதுவே பிசியோட வேல்யூ என்னது? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இதோட தொலைவு எவ்வளவு? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இதோட தொலைவு என்னது தான்? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மின் இருமுனையோட நடுவரை கோட்டில் இருக்கிற இந்த புள்ளி சியில் மின்புலம் கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரெண்டு மின் துகள்கள்னால இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலங்களை தனித்தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கிட்டால் போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதுதான் இந்த புள்ளி சின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்போ இந்த புள்ளி சி மேலே இப்போ இந்த நேர்மின் துகள், இந்த நேர்மின் துகளால் இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மின்புலம், அந்த மின்புலத்தோட திசை எப்படி இருக்கும்? இந்த திசையில் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா இதிலிருந்து வெளிநோக்கிய திசையில் தான் அது செயல்படும். ஸோ அது இந்த திசையில் இருக்கும். அதுவே இந்த எதிர்மின் துகளால் இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலம் எப்படி இருக்கும்? இந்த திசையில் இருக்கும். சரியா? அப்போ இதுதான் இ மைனஸ் வெக்டாரோட திசை. அதாவது ஒன்று இப்படி இருக்குது, இ மைனஸ் வெக்டார், இ ப்ளஸ் வெக்டார் இந்த திசையில் இருக்குது. சரியா? அப்போ இந்த இது வந்து டீட்டா, இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம் நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இங்கே அது கிடைமட்டத்துக்கு இடையில் இருக்கிற அந்த கோணமே என்னது தான்? டீட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இ ப்ளஸ் வெக்டாரை அதோடய ரெண்டு கூறுகளாக பிரிக்கிறேன். சரியா? அப்படி பிரிக்கும் பொழுது அப்போ இதோட கிடைத்தல கூறு இ ப்ளஸ் காஸ் டீட்டா இந்த திசையிலையும், இதோட செங்குத்து கூறு இ ப்ளஸ் சைன் டீட்டா இந்த திசையிலையும் செயல்படும். அப்போ அதே மாதிரி இந்த இ மைனஸ் வெக்டாரை ரெண்டு கூறுகளாக பிரிக்கும் பொழுது அதோட செங்குத்து கூறு இ மைனஸ் சைன் டீட்டா இந்த திசையிலையும், இ மைனஸ் காஸ் டீட்டா இந்த திசையிலையும் செயல்படும். ஆமாவா இல்லையா? அப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ரெண்டு மின் துகள்களோட மின்னூட்ட மதிப்பு சமம். அப்போ இதிலிருந்து அந்த புள்ளிக்கு இடையில் இருக்கிற தொலைவுகளும் சமம் அப்படின்னா, அப்போ இந்த மின்துகளால் இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலமும், இந்த புள்ளியிலால் இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய இந்த மின்துகளால் இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலமே என்னது தான்? சமம்தான். ஆமாவா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ். அப்போ இந்த நேர்மின் துகளால் இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலம், அதோடய எண் மதிப்பு இ ப்ளஸ் அப்படின்னா, எதிர்மின் துகளால் இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலம் இ மைனஸ், அது ரெண்டுமே எண் மதிப்பில் என்னது? சமம். ஏன்னா இவை ரெண்டோட மின்னூட்ட மதிப்பும் சமம், இவை ரெண்டுக்கும் இடையில் அதாவது இந்த மின்துகளுக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில் இருக்கிற தொலைவும் என்னது? சமம். அதனால் நம்ம இப்படி எழுதலாம். அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இங்கே இ ப்ளஸ்ஸும் இ மைனஸும் சமம் தான். சரியா? அவற்றுக்கு இடையான கோணங்களும் சமம் தான். அப்படின்னா
இந்த இ ப்ளஸ் சைன் தீட்டாவும் இ மைனஸ் சைன் தீட்டாவும் ஒன்றுக்கு ஒன்று எண் மதிப்பில் சமமாகவும் ஆனால் திசையில் எப்படி இருக்குது, எதிரெதிராகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்று ஒன்று என்ன பண்ணிக்கும், சமன் செஞ்சுக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த தொகுபயன் மின்புலம் சரியா எதை பொறுத்தது, இந்த இ ப்ளஸ் காஸ் தீட்டாவையும் இ மைனஸ் காஸ் தீட்டாவையும் மட்டும்தான் பொறுத்தது. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து எப்படி எழுதலாம், அப்போ இங்கே இருக்கக்கூடிய மொத்த மின்புலம் இ டோட்டல் வெக்டார் அது எதை பொறுத்தது அப்படின்னா, இப்போ இங்கே இதை பாருங்கள், இதோட திசையை பாருங்கள். அப்போ இ ப்ளஸ்ஸும் இ மைனஸ் காஸ்டீட்டா, அதாவது இ ப்ளஸ் காஸ்டீட்டாவோட திசை இது, இ மைனஸ் காஸ்டீட்டாவோட, இது ரெண்டு வெக்டார்களுமே ஒரே திசையில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கிட்டால் போதும். ஆனால் இது வந்து எப்படி இருக்குது, மின் இருமுனை திருப்புத்திறனோட திசைக்கு, அதாவது பி கேப்போட திசை எப்போவுமே எதிர்மின் துகள்லேருந்து நேர்மின் துகள் நோக்கி தான் இருக்குது. அதுக்கு இந்த தொகுப்பையின் மின்புலத்தோட திசை எப்படி இருக்குது, அப்படியே எதிர் திசையாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், அப்போ இ டோட்டலுங்கிறது இது ரெண்டத்தோட கூடுதல் சரியா. ஆனால் கூடுதல்னு பார்க்கும் பொழுது இ ப்ளஸ் காஸ்டீட்டா சரியா, இ மைனஸ் காஸ்டீட்டா இது ரெண்டத்தோட கூடுதல். ஆனால் திசைன்னு பார்க்கும் பொழுது அது பி கேப்புக்கு எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும் சரியா. அப்போ இ ப்ளஸ் காஸ்டீட்டாவோட திசை மைனஸ் பி கேப், இ மைனஸ் காஸ்டீட்டாவோட திசையும் என்னது தான், மைனஸ் பி கேப். அப்போ இது ரெண்டுக்குமே என்ன ஆயிரும், மைனஸ் வந்துடும் காமனாக சரியா. இந்த இடம் புரியுதா? அப்போ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், நம்மளுக்கு தெரியும் இ ப்ளஸ் காஸ்டீட்டாவோட மதிப்பும் இ மைனஸ் காஸ்டீட்டாவோட மதிப்பும் ஒன்று தான். ஸோ இதை நம்ம வந்து என்னென்னு எழுதிக்கலாம், இதையும் இ ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாமா? அப்போ எழுதிக்கிட்டால் என்ன வரும், அப்போ இ ப்ளஸ் காஸ்டீட்டா ப்ளஸ் இ ப்ளஸ் காஸ்டீட்டா, ஏன்னா இதை வச்சு நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? பி கேப். அப்போ இதை மைனஸ் டூ இ ப்ளஸ் காஸ்டீட்டா பி கேப்னு எழுதலாம் சரியா. இது மாதிரி எழுதலாமா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட மதிப்புகளை நம்ம பிரதியிடலாம். அப்போ இ ப்ளஸ்ஸோட மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்போ இ ப்ளஸ் அதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது இந்த நேர்மின் துகளால் இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலம் தான் இ ப்ளஸ், அதை எப்படி நம்ம எப்படி எழுதலாம். அப்போ அதோட மின்னூட்ட மதிப்பு க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலன் நாட், அதோட தொலைவின் இருமுடி, அப்போ தொலைவு வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிட்டால் என்ன ஆயிரும், ரூட்டு கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இ ப்ளஸ்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி காஸ்டீட்டாவோட வேல்யூ, அப்போ இந்த புள்ளியில் காஸ்டீட்டா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணம். அப்போ காஸ்டீட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காஸ்டீட்டாங்கிறது ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இந்த இ ப்ளஸ்ஸோட மதிப்பையும் காஸ்டீட்டாவோட மதிப்பையும் இங்கே நம்ம பிரதிடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், அப்போ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்ட்டு இ ப்ளஸ்ஸோட மதிப்பு க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் காஸ்டீட்டாவோட மதிப்பு வந்து என்னது, ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ அதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, ரூட்டுக்கு பதிலாக பவரில் ஒன் பை டூ போட்டுக்கலாம் சரியா. இன்ட்டு இதோட இது வந்து என்னது, திசை வந்து என்னது, மைனஸ் பிக்கப். ஸோ அந்த பிக்கப் மைனஸ் ஏற்கனவே நம்ம இங்கே போட்டோம். அப்போ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது எப்படி எழுதலாம், மைனஸ் டூ க்யூ ஏ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலன் நாட். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இங்கே பவரில் ஒன்று இருக்கிறத எடுத்துக்கலாம். இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவரில் என்ன இருக்குது, ஒன் பை டூ. அப்போ இது ரெண்டத்தோட பவர், இது ரெண்டுமே இதில் சேமாக இருக்குது. அப்போ இதோட பவர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் போதும், ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ என்ன வரும், த்ரீ பை டூ. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவரில் வந்து என்னது, த்ரீ பை டூ. எழுதிக்கலாமா சரியா? இப்போ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, முன்னே எடுத்துக்கிட்ட மாதிரியே ஆரோட மதிப்போட கம்பேர் பண்ணும்போது ஏவோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா ஏ ஸ்கொயரோட மதிப்பு இன்னும் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் டேர்மை நான் என்ன பண்ணிக்கிறேன்,
புறக்கணிக்கிறேன். அப்போ புறக்கணித்தா 2QA டிவைடட் பை 4πε0. அப்போ ஏ ஸ்கொயர் டேர்ம் புறக்கணிச்சிட்டா பேலன்ஸ் இருக்கிறது என்ன, ஆர் ஸ்கொயர் பவரில் 3/2. அப்போ ஆர் ஸ்கொயர் 3/2 அப்படிங்கிறப்ப இந்த 2 கேன்சல் ஆயிருமா, ஏன்னா அது ரெண்டும் பெருக்கல் ஆகும். அப்போ என்ன வரும், மைனஸ் 2QA டிவைடட் பை 4πε0 ஆர் கியூப். சரியா, திசை வந்து என்னது பி கேப். அப்போ மொத்த மின்புலம் இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2QAக்கு பதிலாக நான் என்னென்னு எழுதிக்கலாம், பின்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை 4πε0 ஆர் கியூப் பி கேப். சரியா, அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், மைனஸ் பி வெக்டார் டிவைடட் பை 4πε0 ஆர் கியூப். அப்போ ஒரு மின் இருமுனையோட நடுவரை கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில் மின்புலத்திற்கான சமன்பாடு இது. சரியா,